உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை. இன்றைய வகுப்பில் புதியனவாக சிலவற்றை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். ஆனால் அதற்கு முன்பாக முந்தைய வகுப்பில் நாம் கற்றுக்கொண்டவைகளை ரிவைஸ் பண்ணுவோம். ஷார்ட் ஆப்ஷனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? ஷார்ட்டை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் டேபிளை அசெண்டிங் ஆர்டரிலோ அல்லது டிசெண்டிங் ஆர்டரிலோ ரீஅரேஞ்ச் பண்ண முடியும். ஃபில்டர் ஆப்ஷனை ஏன் பயன்படுத்துகிறோம்? ஃபில்டர் ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் எந்த ரோவில் உள்ள டேட்டாவை பற்றிய விவரங்களையும் பெற முடியும். ஸ்டாண்டர்ட் ஃபில்டரை பயன்படுத்தி இதனை பல ரோஸுக்கு செய்ய முடியும். சப்டோட்டல் ஆப்ஷனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? சப்டோட்டல் ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ரோஸின் டேபிளை பெற முடியும். நீங்கள் ரோஸின் கவுண்டையும் பெற முடியும். நீங்கள் இன்னும் பல டாஸ்க்ஸை செய்ய முடியும். டெக்ஸ்ட் டு காலம் ஆப்ஷனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம்? உங்கள் டெக்ஸ்ட் ஆனது கொமா, அட் த ரேட் போன்றவற்றுடன் இணைந்து இருந்தால் அதனை தனியாக வேறொரு காலமில் டெக்ஸ்ட் டு காலம் ஆப்ஷனின் உதவியால் நீங்கள் பார்க்க முடியும். டுடே ஃபார்முலாவை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம்? டுடே ஃபார்முலாவால் நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் இருந்து கரண்ட் டேட்டை புகுத்த முடியும். அதாவது உங்கள் ஷீட்டில் அந்த டேட்டை வைக்க முடியும். இயர் ஃபார்முலாவை ஏன் பயன்படுத்துகிறோம்? இயர் ஃபார்முலாவை பயன்படுத்தி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்கான வருடத்தை தெரிந்து கொள்ள முடியும். கொடுக்கப்பட்ட தேதியிலிருந்து அந்த தேதி உள்ள மாதத்தை கண்டுபிடிக்க விரும்பினால் எந்த ஃபார்முலாவை நீங்கள் பயன்படுத்துவீர்கள்? கொடுக்கப்பட்ட ஒரு தேதியிலிருந்து அந்த மாதத்தை பெற விரும்பினால் நீங்கள் மந்த் ஃபார்முலாவை பயன்படுத்த வேண்டும். இப்போது நீங்கள் அனைவரும் உங்கள் கம்ப்யூட்டர்ஸை சுவிட்ச் ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட முறையை பயன்படுத்தி கால்க் ஃபைலை ஓபன் பண்ணுங்கள். இன்று நாம் என்ன கற்க போகிறோம் என்பதை இப்போது தெரிந்து கொள்வோம். முதலில் நீங்கள் ஒரு டேபிளை உருவாக்குவீர்கள். பிறகு நியூ விண்டோ, க்ளோஸ், ஃப்ரீஸ் அண்ட் ஸ்பிளிட் போன்ற விண்டோ மெனுவின் சில ஆப்ஷன்ஸை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். பிறகு நீங்கள் சேர், ஏஎஸ்சி, கன்கேட்டினேட், எக்ஸெக்ட், ஃபைண்ட், லெஃப்ட், ரைட், மிட், லோவர், அப்பர் அண்டு ட்ரிம் போன்றவற்றுக்கான சில ஃபார்முலாக்களை பற்றி கற்றுக்கொள்வீர்கள். இப்போது நீங்கள் உங்களுக்கு காட்டப்படும் டேபிளை உருவாக்குங்கள் அல்லது தற்போது இருக்கும் சேவ் பண்ணப்பட்ட கால்க் ஃபைலை ஓபன் பண்ணுங்கள். நியூ விண்டோ ஆப்ஷனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா?
நியூ விண்டோவை பயன்படுத்தி நீங்கள் வேலை பண்ணி கொண்டிருப்பதை போன்ற நகல் டூப்ளிகேட் விண்டோவை பெற முடியும். க்ளோஸ் விண்டோ ஆப்ஷனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம்? க்ளோஸ் விண்டோ ஆப்ஷனால் உங்கள் விண்டோவை க்ளோஸ் பண்ண முடியும். வீடியோவின் உதவி கொண்டு நாம் இப்போது நியூ விண்டோ மற்றும் க்ளோஸ் விண்டோ ஆப்ஷன்ஸை பற்றி அதிகமாக கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் நியூ விண்டோ ஆப்ஷன் மற்றும் க்ளோஸ் விண்டோ ஆப்ஷனை பற்றி எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்வோம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை விண்டோ மெனுவில் கிளிக் செய்யவும். பிறகு நியூ விண்டோ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஒரு புதிய விண்டோ ஆனது ஓபன் ஆகிவிடும். இதில் பார்த்தால் முதலில் இருப்பவை அன்டைட்டில் 1 மற்றும் இரண்டாவது இருப்பவை அன்டைட்டில் 1:2 என்ற பெயரில் இருப்பதை நாம் பார்க்கலாம். மேலும் இதனை க்ளோஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தவுடன் இந்த விண்டோவானது க்ளோஸ் ஆகிவிடும். இப்போது நீங்கள் ஸ்பிளிட்டை பற்றி கற்றுக்கொள்வீர்கள். ஸ்பிளிட் என்பது ஏன் பயன்படுத்தப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? ஸ்பிளிட் ஃபார்முலாவால் நீங்கள் உங்கள் ஷீட்டை 2 பகுதிகளாக பிரிக்க முடியும். வீடியோவை பார்த்து ஸ்பிளிட்டை பயன்படுத்துவது பற்றி அதிகமாக கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஸ்பிளிட் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்வோம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை G7 என்ற செல்லில் கிளிக் செய்துவிட்டு பிறகு விண்டோ மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஸ்பிளிட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமக்கு 4 ஸ்பாட்ஸ் ஆக ஷீட்டில் இருப்பதை நாம் பார்க்கலாம். நாம் இதனை நம் தேவைக்கு ஏற்றதை போன்று டிராப் டவுன் ஆப்ஷனை நகர்த்தினால் நமக்கு 4 ஸ்பாட்ஸ்களிலும் ஷீட்டில் உள்ள டேட்டாஸ்கள் இருப்பதை நாம் பார்க்கலாம். பிறகு மறுபடியும் விண்டோஸ் மெனுவில் கிளிக் செய்து பிறகு ஸ்பிளிட் என்ற ஆப்ஷனை அன்செலக்ட் செய்தால் நமக்கு ஷீட்டில் ஸ்பிளிட் ஆப்ஷனானது ரிமூவ் ஆகி இருப்பதை பார்க்கலாம். ட்ரீஸை பற்றி நாம் இப்போது கற்றுக்கொள்வோம். ட்ரீஸை பயன்படுத்தி உங்கள் ஷீட்டில் எந்த ரோ அல்லது காலமையும் உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது எதை குறிக்கிறது என்றால், ரோ அல்லது காலமை நீங்கள் ஒரு முறை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டால் பிறகு ஷீட்டை ஏரோ கீஸையோ அல்லது பாயிண்டரையோ பயன்படுத்தி மேலும் கீழும் நகர்த்தும் போது ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ரோஸும் காலம்ஸும் நகராது. மீதமுள்ள ஷீட் பகுதிகள் மேலும் கீழும் நகர்ந்து கொண்டிருக்கும் போது இந்த செல்ஸ் தங்கள் இடத்திலேயே இருக்கும். வீடியோவின் உதவியால் ஃப்ரீஸ் ஆப்ஷனை பயன்படுத்துவது பற்றி நிறைய கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் ஃப்ரீஸ் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம்
நம் பாயிண்டரை B2 என்ற செல்லில் கிளிக் செய்து விட்டு பிறகு விண்டோ மெனுவில் கிளிக் செய்து பிறகு ஃப்ரீஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஃப்ரீஸ் ஆனது ஷீட்டில் அப்ளை ஆகிவிடும். இப்போது நேம், இங்கிலீஷ், சயின்ஸ், மேத்ஸ், டோட்டல் மார்க்ஸ், ஆவரேஜ் என்ற காலமில் ஃப்ரீஸ் ஆனது அப்ளை ஆகியிருக்கும். நாம் டிராப் டவுன் ஆப்ஷனை கீழ்நோக்கி நகர்த்தினால் ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் ஷீட்டில் தெரியும், மீதமுள்ள டேட்டாஸ்கள் மேல் நோக்கி நகருவதை பார்க்கலாம். அதே போன்று கீழ்பக்கத்தில் உள்ள டிராப் டவுன் ஆப்ஷனை நாம் வலதுபுறம் நோக்கி நகர்த்தினால் ஏ காலமில் உள்ள டேட்டா மட்டும் அப்படியே இருக்கும், மீதமுள்ள டேட்டாஸ்கள் நகருவதை பார்க்கலாம். பிறகு மறுபடியும் இதனை ரிமூவ் செய்வதற்கு விண்டோஸ் மெனுவில் கிளிக் செய்து பிறகு ஃப்ரீஸ் என்ற ஆப்ஷனை அன்செலக்ட் செய்தால் நமக்கு ஷீட்டில் ஃப்ரீஸ் ஆனது ரிமூவ் ஆகி இருப்பதை பார்க்கலாம். இப்போது நீங்கள் அனைவரும் சில நியூ ஃபார்முலாக்களை பற்றி கற்றுக்கொள்வீர்கள். நாம் சேர் ஃபார்முலாவை பற்றி கற்றுக்கொள்வோம். சேர் ஃபார்முலாவின் உதவியால் நீங்கள் எந்த ஒரு ஹால்பாபிட் நம்பர்ஸ் மற்றும் சிம்பிளுக்கும் லொகேஷன் நம்பரையும் கண்டுபிடிக்க முடியும். இதனை கீபோர்டின் எல்லா சிம்பிள்ஸுக்கும் தெரிந்து கொள்ள முடியும். நாம் வீடியோவை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் கேரக்டர் ஃபார்முலாவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்வோம். கேரக்டர் ஃபார்முலா என்பது நாம் கேரக்டர் ஃபார்முலாவை பயன்படுத்தும் போது ஒரு எண்ணில் எந்த நம்பர்ஸோ அல்லது ஆல்பாபெட்ஸோ அல்லது சிம்பிள்ஸோ செட் செய்யப்பட்டுள்ளது என்பதை குறிக்கும். H1 என்ற செல்லில் சேர் என்று டைப் செய்யவும். பிறகு அடுத்த செல்லில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு கேரக்டர் ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓப்பன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு நாம் 50 என்ற நம்பரை டைப் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணினால் நமக்கு 2 என்ற நம்பர்ஸ் ஆனது அப்ளை ஆகும். பிறகு மறுபடியும் அடுத்த செல்லில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு கேரக்டர் ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓப்பன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு 100 என்ற நம்பரை டைப் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணினால் நமக்கு D என்ற ஆல்பாபெட்ஸ் ஆனது தெரியும். பிறகு அடுத்த செல்லில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு கேரக்டர் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓப்பன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு 20 என்ற நம்பரை டைப் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணினால் எந்த ஒரு நம்பர்ஸும் இல்லை என்பதை காட்டும். அடுத்த செல்லிலும் இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு கேரக்டர் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓப்பன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு 30 என்ற நம்பரை டைப் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணினால் இதிலும் எந்த ஒரு நம்பர்ஸோ
செட் செய்யப்படவில்லை என்பதை குறிக்கும். பிறகு அடுத்த செல்லில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து, பிறகு கேரக்டர் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து, பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து, பிறகு 145 என்ற நம்பரை டைப் செய்து, பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து, பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணினால் நமக்கு கொமோ என்ற சிம்பிளானது செட் செய்யப்பட்டுள்ளது என்பதை குறிக்கும். பிறகு அடுத்த செல்லில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு கேரக்டர் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து, பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து, 79 என்ற நம்பரை டைப் செய்து, பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து, பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணினால் இதில் கேபிட்டல் லெட்டர் செட் செய்யப்பட்டுள்ளது என்பதை குறிக்கும். அடுத்து ஏஎஸ்சி ஃபார்முலாவை பற்றி நாம் கற்றுக்கொள்வோம். எந்த ஒரு ஹால்பாபிட்டுக்கும் லொகேஷன் நம்பரை தெரிந்து கொள்வதற்கு விரும்பும் போது எந்த ஹால்பாபிட் எந்த குறிப்பிட்ட லொகேஷன் நம்பரில் தோன்றுகின்றது என்று கண்டுபிடிக்க விரும்பும் போது நீங்கள் ஏஎஸ்சி ஃபார்முலாவை பயன்படுத்துவீர்கள். நாம் இப்போது கன்கேட்னேட் ஃபார்முலாவை பற்றி கற்றுக்கொள்வோம். கன்கேட்னேட்டால் இரண்டு துண்டுகளாக உள்ள டெக்ஸ்டை ஒன்றாக இணைப்பதற்கு முடியும். உதாரணமாக உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் மற்றும் சர்நேம் தனியான காலம்ஸில் தோன்றினால் கன்கேட்னேட்டை பயன்படுத்தி அவற்றை ஒன்றாக ஒரு காலமுக்குள் கொண்டு வர முடியும். வீடியோவின் உதவியால் கன்கேட்னேட் ஃபார்முலாவை பற்றி நிறைய கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் கன்கேட்னேட் என்ற ஃபார்முலாவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். A9 என்ற செல்லில் W W W என்று டைப் செய்யவும். பிறகு அடுத்த செல்லில் டாட் என்று டைப் செய்யவும். பிறகு அடுத்த செல்லில் கம்ப்யூட்டர் என்று டைப் செய்யவும். பிறகு அடுத்த செல்லில் சிக்ஷா என்று டைப் செய்யவும். பிறகு அடுத்த செல்லில் டாட் என்று டைப் செய்யவும். பிறகு அடுத்த செல்லில் ORG என்று டைப் செய்யவும். பிறகு நாம் A12 என்ற செல்லில் கன்கேட்னேட் என்று டைப் செய்யவும். பிறகு அடுத்த செல்லில் ஃபார்முலாவை டைப் செய்வோம். இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு கன்கேட்னேட் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து, பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு A9 என்ற செல்லை செலக்ட் செய்து, பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து, பிறகு B9 என்ற செல்லை செலக்ட் செய்து, பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து, C9 என்ற செல்லை செலக்ட் செய்து, பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து, D9 என்ற செல்லை செலக்ட் செய்து, செமிகோலன் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து, E9 என்ற செல்லை செலக்ட் செய்து, செமிகோலன் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு F9 என்ற செல்லை செலக்ட் செய்து, பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து, என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணினால் நமக்கு கன்கேட்னேட் ஃபார்முலாவானது A3 அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். நமக்கு வெவ்வேறு செல்லில் டைப் செய்த டெக்ஸ்டுகள் அனைத்தும் நமக்கு ஒரே செல்லில் தோன்ற செய்வதுதான் கன்கேட்னேட் ஃபார்முலாவாகும்.
பிறகு மறுபடியும் A10 என்ற செல்லில் www என்று டைப் செய்யவும். பிறகு அடுத்த செல்லில் டாட் என்ற சிம்பிளை டைப் செய்யவும். பிறகு அடுத்த செல்லில் கூகுள் என்று டைப் செய்யவும். பிறகு அடுத்த செல்லில் டாட் என்று டைப் செய்யவும். பிறகு அடுத்த செல்லில் கோம் என்று டைப் செய்யவும். பிறகு A14 என்ற செல்லில் எசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து கன்கோர்டினேட் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு A10 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு B10 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு C10 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு D10 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு E10 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒருமுறை பிரஸ் பண்ணினால் நாம் வெவ்வேறு செல்லில் டைப் செய்த டெக்ஸ்ட்கள் அனைத்தும் ஒரே செல்லில் www.google.com என்று இருப்பதை பார்க்கலாம். பிறகு மறுபடியும் அடுத்த செல்லில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு கன்கார்டினேட் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு A2 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு B2 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒருமுறை பிரஸ் பண்ணினால் நமக்கு வெவ்வேறு செல்லில் உள்ள A78 என்ற டேட்டாவானது ஒரே செல்லில் A78 என்று இருப்பதை நாம் பார்க்கலாம். இப்போது நாம் எக்ஸெக்ட் ஃபார்முலாவை பற்றி கற்றுக்கொள்வோம். எக்ஸெக்ட் ஃபார்முலாவால் உங்கள் ஷீட்டில் உள்ள ஏதாவது டெக்ஸ்டை ஒரே மாதிரியாக இருக்கிறதா இல்லையா என்பதை உங்களால் செக் பண்ண முடியும். டெக்ஸ்டில் நீங்கள் கூடுதலாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்திருந்தாலும் அது மிஸ்மேட்ச் என்றே காட்டும். எக்ஸெக்ட் ஃபார்முலாவை பயன்படுத்துவது பற்றி வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் எக்ஸெக்ட் ஃபார்முலாவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த ஃபார்முலாவானது நாம் செலக்ட் செய்யும் இரண்டு செல்களின் நம்பர்ஸோ அல்லது ஹால்பாபிட்ஸ்களோ ஒரே மாதிரியாக இருந்தால் நமக்கு ட்ரூ ஸ்டேட்மெண்டானது அப்ளை ஆகும், அல்லது வெவ்வேறாக இருந்தால் ஃபால்ஸ் என்ற ஸ்டேட்மெண்டானது நமக்கு அப்ளை ஆகும். முதலில் நாம் நம் பாயிண்டரை C12 என்ற செல்லில் கிளிக் செய்து பிறகு எக்ஸெப்ட் என்று டைப் செய்யவும். பிறகு அடுத்த செல்லில் எசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு எக்ஸெப்ட் என்று டைப் செய்து பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு A2 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு A3 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு
என்டர் பட்டனை ஒருமுறை பிரஸ் பண்ணினால் நமக்கு ஃபால்ஸ் என்ற ஸ்டேட்மெண்ட் ஆனது அப்ளை ஆகும். ஏனென்றால் இதில் ஏ பி என்பவை வெவ்வேறு ஆல்பாபிட்ஸ்களை குறிக்கிறது. பிறகு நாம் மறுபடியும் ஐ ஒன் என்ற செல்லில் ஏ என்று டைப் செய்து பிறகு ஜே ஒன் என்ற செல்லில் ஏ என்று டைப் செய்யவும். பிறகு சி 14 என்ற செல்லில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து எக்ஸெக்ட் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு ஐ ஒன் என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு ஜே ஒன் என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை பிரஸ் பண்ணினால் நமக்கு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆனது அப்ளை ஆகும். ஏனென்றால் ஏ ஏ என்பவை ஒரே மாதிரியாக இருப்பதால் நமக்கு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆனது அப்ளை ஆகும். பிறகு மறுபடியும் அடுத்த செல்லில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு எக்ஸக்ட் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு பி டூ என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு சி டூ என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒருமுறை பிரஸ் பண்ணினால் நமக்கு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆனது தெரியும். ஏனென்றால் 78, 84 என்பவை வெவ்வேறு எண்களை குறிக்கிறது. பிறகு மறுபடியும் அடுத்த செல்லில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு எக்ஸெக்ட் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு பி த்ரீ என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு டி ஃபோர் என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து என்டர் பட்டனை ஒருமுறை பிரஸ் பண்ணினால் நமக்கு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆனது அப்ளை ஆகும். ஏனென்றால் 69 என்பவை ஒரே மாதிரியாக இருப்பதால் நமக்கு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆனது அப்ளை ஆகும். நாம் இப்போது ஃபைண்ட் ஃபார்முலாவை பற்றி கற்றுக்கொள்வோம். ஃபைண்ட் ஃபார்முலாவின் உதவியால் கொடுக்கப்பட்ட ஒரு டெக்ஸ்டின் ஏதாவது டெக்ஸ்டையோ அல்லது சிம்பலையோ நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். வீடியோவை பார்த்து ஃபைண்டை பற்றி நிறைய கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஃபைண்ட் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்வோம். ஃபைண்ட் ஆப்ஷன் என்பது நாம் ஒரு நம்பர்ஸையோ அல்லது ஒரு டெக்ஸ்டையோ ஃபைண்ட் செய்யும்போது அதனுடைய பொசிஷனை குறிப்பது தான் ஃபைண்ட் ஆப்ஷன் ஆகும். முதலில் நாம் D17 என்ற செல்லில் ஃபைண்ட் என்று டைப் செய்யவும். பிறகு அடுத்த செல்லில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு ஃபைண்ட் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு ஓபன் இன்வெர்டட் கமாவை டைப் செய்து பிறகு கம்ப்யூட்டர் என்று டைப் செய்து பிறகு க்ளோசிங் இன்வெர்டட் கமாவை டைப் செய்து பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு A13 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு என்டர் பட்டனை பிரஸ் பண்ணினால் நமக்கு 5 என்ற நம்பர்ஸ் ஆனது அப்ளை ஆகும். 5 என்பவை கம்ப்யூட்டரின் C என்ற 5வது பொசிஷனை குறிப்பதாகும்.
அதாவது www.dot என்பவை நான்கு நம்பர்ஸ்களை கொண்டது. ஐந்தாவதாக இருப்பவை கம்ப்யூட்டர். எனவே ஐந்து என்பவை கம்ப்யூட்டரின் முதல் வார்த்தையின் பொசிஷனை குறிப்பதாகும். பிறகு இதேபோன்று அடுத்த செல்லில் எசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு ஃபைண்ட் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து, பிறகு ஓப்பன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு ஓப்பன் இன்வெர்டட் கமாவை டைப் செய்து, பிறகு COM என்று டைப் செய்து, பிறகு க்ளோசிங் இன்வெர்டட் கமாவை டைப் செய்து, பிறகு செமிகோலனை டைப் செய்து, பிறகு A14 என்ற செல்லை செலக்ட் செய்து, பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு 12 என்ற நம்பர்ஸ் ஆனது தெரியும். 12 என்பவை நாம் டைப் செய்த காம் COM என்ற சியின் பொசிஷனை குறிப்பதாகும். பிறகு இதேபோன்று நாம் அடுத்த செல்லில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு ஃபைண்ட் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து, பிறகு ஓப்பன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு ஓப்பன் இன்வெர்டட் கமாவை டைப் செய்து, பிறகு 8 என்ற நம்பரை டைப் செய்து, பிறகு க்ளோசிங் இன்வெர்டட் கமாவை டைப் செய்து, பிறகு செமிகோலனை டைப் செய்து, பிறகு A15 என்ற செல்லை செலக்ட் செய்து, பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு என்டர் பட்டனை பிரஸ் பண்ணினால் நமக்கு 3 என்ற நம்பர்ஸ் ஆனது தெரியும். 3 என்பவை 18 மூன்றாவது பொசிஷனை குறிப்பதாகும். நாம் லெஃப்ட் ஃபார்முலாவை பற்றி கற்றுக்கொள்வோம். லெஃப்ட் ஃபார்முலாவை பயன்படுத்தி உங்கள் டெக்ஸ்டுக்கு இடது பக்கத்திலிருந்து எத்தனை கேரக்டர்ஸை காட்டுவதற்கோ அல்லது பார்ப்பதற்கோ விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் டிசைட் பண்ண முடியும். வீடியோவை பார்த்து லெஃப்ட் ஃபார்முலாவை பயன்படுத்துவது பற்றி கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் லெஃப்ட் ஃபார்முலாவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்வோம். லெஃப்ட் ஃபார்முலா என்பது ஒரு வார்த்தையின் இடது பக்கத்தில் உள்ள வேர்டை மட்டும் குறிப்பதாகும். A17 என்ற செல்லில் லெஃப்ட் என்று டைப் செய்யவும், பிறகு அடுத்த செல்லில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு லெஃப்ட் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து, பிறகு ஓப்பன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து, பிறகு A12 என்ற செல்லை செலக்ட் செய்து, பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து, பிறகு 3 என்ற நம்பரை டைப் செய்து, பிறகு ஓப்பன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு COM என்ற வேர்டானது அப்ளை ஆகும். இவை எப்படி வந்தது என்றால், A12 என்ற செல்லில், அதாவது கான்கார்டினாட் என்ற வேர்டில் முதல் 3 எழுத்து மட்டும் COM என்ற வேர்டானது அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். இதேபோன்று அடுத்த செல்லிலும் இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு லெஃப்ட் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து, பிறகு ஓப்பன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு A13 என்ற செல்லை செலக்ட் செய்து, பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு 6 என்ற நம்பரை டைப் செய்து, பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு www.co என்ற 6 வேர்ட் மட்டும் தெரியும். ஏனென்றால் A13 என்ற செல்லில் லெஃப்ட் சைடில் உள்ள வேர்டில் 6 வேர்டு மட்டும்
தெரியும். பிறகு அடுத்த செல்லில் is equal to என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு லெஃப்ட் ஃபார்முலாவை டைப் செய்து, பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு A14 என்ற செல்லை செலக்ட் செய்து, பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு 9 என்ற நம்பரை டைப் செய்து, பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு A14 உள்ள வேர்டில் முதல் 9 வேர்டு மட்டும் நமக்கு தெரிவதை பார்க்கலாம். நாம் இப்போது ரைட் ஃபார்முலாவை பற்றி கற்றுக்கொள்வோம். ரைட் ஃபார்முலாவை பயன்படுத்தி உங்கள் டெக்ஸ்டுக்கு வலது பக்கத்தில் இருந்து எத்தனை கேரக்டர்ஸை காட்டுவதற்கோ அல்லது பார்ப்பதற்கோ விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் டிசைட் பண்ண முடியும். வீடியோவை பார்த்து ரைட் ஃபார்முலாவை பற்றி நிறைய கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ரைட் ஃபார்முலாவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். நாம் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்துவதால் ஒரு வேர்டின் வலது பக்கத்தில் உள்ள கேரக்டர்ஸை மட்டும் நம்மால் பார்க்க முடியும். உதாரணமாக முதலில் C17 என்ற செல்லில் ரைட் என்று டைப் செய்யவும். பிறகு அடுத்த செல்லில் இஸ் ஈக்வல் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு ரைட் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து, பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு A12 என்ற செல்லை செலக்ட் செய்து, பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு 4 என்ற நம்பரை டைப் செய்து, பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து, பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு கான்கார்டினேட் என்ற வார்த்தையின் கடைசி 4 கேரக்டர்ஸ் மட்டும் தெரியும். பிறகு மறுபடியும் அடுத்த செல்லில் இஸ் ஈக்வல் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு ரைட் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து, பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு B13 என்ற செல்லை செலக்ட் செய்து, பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து, பிறகு 3 என்ற நம்பரை டைப் செய்து, பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் இந்த செல்லில் எம்டியாக இருப்பதை பார்க்கலாம். ஏனென்றால் A13 என்ற செல்லில் எந்த ஒரு வேர்டோ அல்லது டெக்ஸ்டோ இல்லை என்பதால் இவை நமக்கு எம்டியாக தெரியும். பிறகு மறுபடியும் அதே செல்லில் இஸ் ஈக்வல் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு ரைட் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து, பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு A13 என்ற செல்லை செலக்ட் செய்து, பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு 3 என்ற நம்பரை டைப் செய்து, பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு ORG என்ற ரைட் சைடில் உள்ள டெக்ஸ்ட் ஆனது தெரிவதை பார்க்கலாம். பிறகு கீ செல்லில் இஸ் ஈக்வல் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு ரைட் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து, பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு A14 என்ற செல்லை செலக்ட் செய்து, பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு 10 என்ற நம்பரை டைப் செய்து, பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு ரைட் சைடில் உள்ள கடைசி 10 கேரக்டர்ஸ் ஆனது தெரிவதை பார்க்கலாம். மிட் ஃபார்முலாவை பயன்படுத்துவது பற்றி இப்போது நாம் கற்றுக்கொள்வோம். எந்த ஒரு டெக்ஸ்டின் மிடிலில் இருந்து எத்தனை கேரக்டர்ஸ் காட்டுவதற்கோ அல்லது பார்ப்பதற்கோ
விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் டிசைட் பண்ண மிட் ஃபார்முலாவை பயன்படுத்துவீர்கள். வீடியோவை பார்த்து நாம் மிட் ஃபார்முலாவை பற்றி நிறைய கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் மிட் ஃபார்முலாவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். மிட் ஃபார்முலாவானது ஒரு வேர்டின் நடுபுறத்தில் உள்ள கேரக்டர்ஸை குறிப்பதாகும். முதலில் நாம் B17 என்ற செல்லில் மிட் என்று டைப் செய்யவும். பிறகு அடுத்த செல்லில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு மிட் ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு A13 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு 4 என்ற நம்பரை டைப் செய்து பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு 9 என்ற நம்பரை டைப் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு கம்ப்யூட்டர் என்ற வேர்டானது தெரியும். பிறகு மறுபடியும் அடுத்த செல்லில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு மிட் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து A14 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு செமிகோலனை டைப் செய்து பிறகு www.g என்ற 5 வேர்டு என்ற நம்பரை அதாவது 5 என்று டைப் செய்து பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு 6 என்ற நம்பரை டைப் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு கூகுள் என்ற நடுவில் உள்ள வேர்டானது அப்ளை ஆகும். பிறகு மறுபடியும் அடுத்த செல்லில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு மிட் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு A15 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை டைப் செய்து 2 என்ற நம்பரை டைப் செய்து பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு 1 என்ற நம்பரை டைப் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு 7 என்ற நம்பர்ஸ் ஆனது தெரியும். ஏனென்றால் A15 உள்ள செல்லில் 7 என்பவை நடுவில் இருப்பதை குறிக்கும். லோவர் ஃபார்முலாவை பற்றி இப்போது நாம் கற்றுக்கொள்வோம். லோவர் ஃபார்முலாவால் நீங்கள் விரும்பும் எந்த டெக்ஸ்டையும் லோவர் கேஸில் காட்ட முடியும். இந்த வீடியோவின் மூலம் நாம் லோவர் ஃபார்முலாவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்வோம். லோவர் ஃபார்முலா என்பது பெரிய எழுத்துக்களை சிறிய எழுத்துக்களாக மாற்றி அமைப்பதாகும். முதலில் G17 என்ற செல்லில் லோவர் என்று டைப் செய்யவும். பிறகு அடுத்த செல்லில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு லோவர் ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு F18 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு என்டர் பட்டனை பிரஸ் பண்ணினால் கேபிட்டல் லெட்டரில் உள்ள கம்ப்யூட்டர் ஆனது ஸ்மால் லெட்டரில் தெரியும். பிறகு மறுபடியும் அடுத்த செல்லில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு லோவர் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு F19 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து
பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு லோவர் ஃபார்முலாவானது அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். இதே போன்று அடுத்த செல்லில் இசிகோட் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு லோவர் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு F20 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் டெக்ஸ்ட் என்ற அப்பர் கேஸ் ஆனது லோவர் கேஸாக மாறி இருப்பதை பார்க்கலாம். நாம் இப்போது அப்பர் ஃபார்முலாவை பற்றி கற்றுக்கொள்வோம். அப்பர் ஃபார்முலாவால் நீங்கள் விரும்பும் எந்த டெக்ஸ்டும் அது ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதப்பட்டு இருந்தால் அதனை கேபிட்டல் லெட்டர்ஸாக மாற்ற முடியும். வீடியோவை பார்த்து அப்பர் ஃபார்முலாவை பற்றி நிறைய கற்றுக்கொள்ளுங்கள். வீடியோவின் மூலம் நாம் அப்பர் கேஸை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பார்க்கலாம். அப்பர் கேஸ் என்பது பெரிய கேபிட்டல் லெட்டர்ஸை ஸ்மால் லெட்டர்ஸாக மாற்றுவதாகும். முதலில் நாம் F17 என்ற செல்லில் அப்பர் என்று டைப் செய்யவும். பிறகு அடுத்த செல்லில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து அப்பர் ஃபார்முலாவை டைப் செய்து ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு E18 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் ஸ்மால் லெட்டரில் இருந்த கம்ப்யூட்டர் என்ற வேர்டானது கேபிட்டல் லெட்டரில் இருப்பதை பார்க்கலாம். பிறகு அடுத்த செல்லில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து அப்பர் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து E19 என்ற செல்லை செலக்ட் செய்து க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு என்டர் பட்டனை பிரஸ் பண்ணினால் நமக்கு கூகுள் என்று அப்பர் கேஸ் ஆனது அப்ளை ஆகும். மறுபடியும் அடுத்த செல்லில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து அப்பர் ஃபார்முலாவை டைப் செய்து ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து E17 என்ற செல்லை செலக்ட் செய்து க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு டெக்ஸ்ட் என்று அப்பர் கேஸ் ஆனது அப்ளை ஆகும். உங்கள் ஃபைலை PDF ஃபார்மேட்டுக்கு மாற்றுங்கள். பிறகு உங்கள் ஃபைலை சேவ் பண்ணுங்கள். இன்றைய வகுப்பு இங்கே நிறைவு பெறுவதால் இப்போது உங்கள் ஃபைலை க்ளோஸ் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரை முறையாக ஷட் டவுன் பண்ணுங்கள். இன்றைய வகுப்பில் நீங்கள் அனைவரும் நியூ விண்டோ, க்ளோஸ், ஃப்ரீஸ் அண்ட் ஸ்ப்ளிட் போன்ற விண்டோ மெனுவின் சில ஆப்ஷன்ஸை பற்றி கற்றுக்கொண்டீர்கள். அடுத்து நீங்கள் சேர், கன்கார்டினேட், எக்ஸெக்ட், ஃபைண்ட், லெஃப்ட், ரைட், மிட், லோவர், அப்பர் மற்றும் ட்ரிம் ஆகியவற்றுக்கான சில ஃபார்முலாக்களை பற்றி கற்றுக்கொண்டீர்கள். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை